அமைச்சர் ஜான்ஸ்டன் பெனாண்டோ அவர்கள் இங்கே இருக்கிறார் வீதி அபிவிருத்திக்கு பொறுப்பான அமைச்சர் அந்த பாலத்தை போட நீங்கள் எடுத்த முயற்சிக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் ஆனால் ஒரு பாலத்தை போடுவதாக இருந்தால் ஒரு லட்சம் மக்கள் வாழுகின்ற அங்கே இருபத்தேழாயிரம் குடும்பங்களையும் இங்காலை மூவாயிரம் குடும்பங்களையும் இணைக்கின்ற ரெண்டு பகுதியிலும் பதினோரு பாடசாலைகள் இருக்கின்ற பொழுதும் மாணவர்கள் செல்லுகின்ற ஒரு நாளைக்கு எட்டாயிரம் மக்கள் மத்தியிலே சென்று வருகின்ற அந்த பாலத்தை போடுகின்ற பொழுது ஒரு பை ரோட்டுக்காக அல்லது ஒரு ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்டாக அல்லது ஒரு ஸ்மால் ஃபெரி சேவீஸ் அல்லது ஏதாவது ஒன்றை செய்வதற்கான ஃபீஸிபிலிட்டி ஒன்று தான் ஒரு பாலத்தை போடுவார்கள் அதுதான் வளமை நீங்கள் அண்மையிலே பார்த்து நாலு பில்லியன் செலவிலே கொழும்பிலே ஒரு பெரிய பிரிட்ஜ் ஒன்று போடுவதற்கான படத்தை காட்டியிருந்ததை நான் கண்டேன் எனவே இவ்வாறான ஒரு பெரிய ஒரு லட்சம் மக்கள் வாழுகின்ற பகுதியிலே அவ்வாறான ஒரு பாலத்தை செய்கின்ற பொழுது அவ்வாறான ஒரு ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் செய்திருந்தால் இவ்வாறான இந்த இன்று ஏற்பட்ட இழப்பை நாங்கள் தவிர்ந்திருக்கலாம் எனவே தயவு செய்து நீங்கள் வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் அதற்கு அங்கே இருக்கின்ற அதிகாரியிடம் யார் இதற்கு பொறுப்பு ஏன் இந்த அநியாயம் நடந்து என்ன இந்த அநியாயத்தால் இன்று பல உயிர்கள் எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் எங்கள் ஒரு பிள்ளை இழந்தால் எவ்வளோ வேதனை என்பது உங்களுக்கு தெரியும் எனவே தயவு செய்து நீங்கள் இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது செய்து இந்த பாலம் ஸ்லோவாக நடைபெறுகிறது அதையும் அவசரமாக இந்த பாலத்தை போடுவதற்காக அதிக நிதியை ஒதுக்கி உடனடியாக செய்வதோடு இந்த அனர்த்தத்துக்கு காரணமானவர்கள் அதிகாரிகளாக என்ன அரசியல்வாதிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் தயவு செய்து அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் அன்பாக வேண்டிக்